அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பார்த்துடலாம். ஓகேவா? அது என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடங்களை சார்ந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த எஸ்ஏ எக்ஸாமில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த மாதிரி புவிசார் குறியீடு வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நாச்சியார் கோவில் என்ன ஃபேமஸு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பன்னீர் திராட்சை எங்கே ஃபேமஸு, வெற்றிலை எங்கே ஃபேமஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா புக்கில் ஒரு 16 பொருட்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வாங்கியிருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீடியோட கடைசியில் தான் அதை கொடுக்குறேன். ஓகேவா? முதல்ல புக்கில் இருக்கிறது கொடுக்குறேன் டேட்டாவை, ஏன்னா மேக்ஸிமம் புக்கில் இருந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் முதல்ல புக்கில் இருக்க டேட்டா கொடுத்துட்டு அப்புறம் புக்கில் இல்லாத டேட்டாவை நான் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நான் கொடுக்குறது முழுமையாக உங்களுக்கு வந்தடையும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட்டும் கொடுப்போம், அது உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம கேள்விக்கு போயிடலாம். முதல்ல பாருங்கள், ஆரணியில் ஃபேமஸ் என்னதுப்பா, பட்டு. ஓகேவா? அந்த பட்டுக்கு என்னது கொடுத்துருக்காங்க, புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆரணி பட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரமும் அதே தான். காஞ்சிபுரம் ஆரணியெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில். ஸோ அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பட்டு சேலைகளுக்கும் பட்டு துணிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஆரணி காஞ்சிபுரம் ரெண்டுக்குமே என்னது தான், பட்டு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுக்குறாங்க. ஒரு 16 பொருட்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து முதல்ல பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், கோவை கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பொருளுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன பொருள்லாம், மாவு அரைக்கும் இயந்திரம் மற்றும் கோரா பட்டு சேலை அப்படிங்கிற 2 பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர். ஓகேவா? வெட் கிரைண்டர் மற்றும் கோரா சில்க் சேரின்னு சொல்லி 2 பொருளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எங்கே, கோயம்புத்தூர். அப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் என்னதுப்பா, மாவு அரைக்கும் இயந்திரம் மற்றும் கோரா பட்டு சேலை. ஓகேவா? இந்த ரெண்டையும் மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் கோவை. அடுத்து தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தான் அதிகமான அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. நிறைய பொருட்கள் தஞ்சாவூரில் தான் தயாரிக்கப்படுகிறது. என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? முதல் பொருள் பாருங்கள், தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர்னால என்ன தான், தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கட்டாயம் எனது அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அதே தஞ்சாவூரில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஓவியங்களுடன் கூடிய தட்டுகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட்டுகள் பிளேட், அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மர வீணை. ஓகேவா? மரத்தினால் செய்யப்படக்கூடிய அந்த வீணைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அங்கே உற்பத்தி அந்த அங்கே வரையக்கூடிய தஞ்சாவூர் ஓவியங்கள்னு சொல்லுவாங்க, அதுக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய நெட்டி வேலைப்பாடுகளும் கூடிய அந்த வேலைப்பாடுகளுக்கும் என்னது அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது ஒரு 5 பொருட்கள் என்னெல்லாம்பா, தலையாட்டி பொம்மை, தட்டுகள், வீணை, ஓவியங்கள் மற்றும் நெட்டி வேலைப்பாடுகள், இந்த 5 பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் என்னது புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதிகபட்சமாக புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் என்னது தான் தமிழ்நாட்டில், தஞ்சாவூர் தான். ஓகேவா? அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசி எக்ஸாமில் சாரி எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட குவஸ்டின் என்னது, நாகர்கோவில் கோயில் நகைகள். நாகர்கோவில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு அணியக்கூடிய அந்த கோயில் நகைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. எங்கே இருக்குது, நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேவா? நாகர்கோவிலில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கோயில் நகைகளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஈரோடு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஈரோடில் ஃபேமஸ் என்னது, மஞ்சள் அப்படின்னா. அப்போ ஈரோடு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அந்த புவிசார் குறியீடு என்னென்னு பார்க்கணும், நான் முதல்ல சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். புவிசார் குறியீடுனா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் மட்டும்தான் அந்த பொருள் உற்பத்தி ஆகும். வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா அது உற்பத்தி ஆகாது. ஆனால் ஏற்றுமதி இறக்குமதி ஆகும் தவிர, அந்த மெயின் உற்பத்தி பார்த்திங்க அப்படின்னா சிறந்து விளங்கக்கூடிய பகுதிக்கு தான் இந்த புவிசார் குறியீடு வழங்குவாங்க. இதனுடைய தலைமையகம் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது தான், சென்னையில் இருக்கும். ஓகேவா? இன்டலாக்சுவல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்தியன் இன்டலாக்சுவல் ஏதோன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அந்த தலைமையிடம் இருக்கும். அங்கே தான் பார்த்திங்கன்னா ஜிஐ புவியியல் சாரி புவிசார் குறியீடு ஜியோலாஜிக்கல் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, டேக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறியீடு பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு தான் வழங்குறாங்க. ஓகேவா? அப்போ சேலம் மஞ்சள். அடுத்து சேலம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கு ஃபேமஸாக இருக்குது, என்னெல்லாம், ஜவ்வரிசி மற்றும் வெண்பட்டு. இந்த ரெண்டுக்குமே புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அப்போ சேலத்தில் என்னதுப்பா ஃபேமஸ், ஜவ்வரிசி மற்றும் வெண்பட்டு. இது ரெண்டுக்கும் என்னது கொடுத்துருக்குறாங்க, அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஜவ்வரிசி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா, பாயாசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிதானா. அடுத்து பவானி. ஓகேவா? பவானியை பொறுத்த வரைக்கும் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த போர்வைகள். ஓகேவா? நம்ம குளிர்காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த போர்வைகள். ஓகேவா? அந்த போர்வைகளுக்கு ஃபேமஸான இடம் தான் அந்த பவானி. அங்கே உற்பத்தியாகக்கூடிய அந்த போர்வைகளுக்கும் என்னது புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பவானின்னு என்னதுப்பா, போர்வை. ஓகேவா? அடுத்து
மதுரையில் உற்பத்தி ஆகக்கூடிய மல்லி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மதுரைனா மல்லி தான் ஃபேமஸ். மதுரையில் விளையக்கூடிய அந்த மல்லிகை போக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுங்கடி சிலைகள்னு சொல்லுவாங்க, அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார்க்கு ஒரு ஈடு கொடுத்துருக்குறாங்க. அந்த வடிவேல் காமெடி இருக்கு இல்லையா, தீப்பொறி திரும்பும் காமெடி, அதில் வருவார் இல்லையா அந்த அவர் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, அவர் வந்து முதல்ல நெருப்பு நீலமேகம்னு பேர் வச்சுருப்பார், அடுத்து ஒரிஜினல் பேர் கேட்பான்னு சொல்லுவாங்க இல்லையா சுங்கடி சுப்பிரமணியன் சொல்லுவார் இல்லையா. ஏன்னா அந்த சுங்கடி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சேலைகள் ஃபேமஸ், அதனால தான் பார்த்திங்க அப்படி சுங்கடி சுப்பிரமணியன் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் சேலையை அவர் பண்ணிட்டு வருவார் அப்படின்னா. ஸோ அப்போ மதுரைக்கு ஃபேமஸ் என்னலாம், மல்லியும் சுங்கடி சேலைகளும் அந்த ரெண்டுக்கும் என்னது புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சுவாமி மலையில் பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வெண்கல சிலைகள், அதுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வெண்கல சிலைகள் எங்கே, சுவாமிமலை மதுரை டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன் ஓகே, சுவாமிமலை வெண்கல சிலைகள் என்னது அங்கே புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நாச்சியார் கோயில் குத்து விளக்கு, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய இந்த குத்து விளக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸான ஒன்று ஓகேவா. ஸோ அப்போ நாச்சியார் கோவில் என்னதுப்பா குத்து விளக்கு, அங்கே புவிசார் குறியீடு கொடுத்த ஒரு பொருள். அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய பத்தமடை ஓகேவா, பத்தமடையில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பாய்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அப்போ பத்தமடை பாய் ஓகேவா. அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தேயிலை கொடுப்பாங்க ஓகேவா, தேயிலைக்கும் அந்த அங்கே வாழக்கூடிய படுகரின மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா படுகரின மக்கள் மேற்கொள்ளப்படிய ஒரு தையல் பாரம்பரிய ஒரு பூ தையலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ நீலகிரி என்னெல்லாம்பா பூ தையல் மற்றும் ஆர்த்தோடக் தேயிலை ஓகேவா, அந்த தேயிலை பார்த்திங்கன்னா அங்கே மட்டும்தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த தேயிலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. நீலகிரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு, ஒன்று பூத்தையல் இன்னொன்று என்னது ஆர்த்தோடாக்ஸ் தேயிலை, இந்த ரெண்டுக்கும் என்னது புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மகாபலிபுரத்துக்கு என்னது அங்கே உள்ள அந்த கருத்திருப்பங்களுக்கு என்னது புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மகாபலிபுரம் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றைக்கல் ரதங்கள் எல்லாமே எனது பேபஸான ஒன்று, அங்கே உள்ள அந்த சிற்பங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க மகாபலிபுரம் ஓகேவா. அடுத்து சிறுமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய மலை வாழை, அந்த மலை வாழை பழத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதியில் விளையக்கூடிய அந்த மலை வாழை பார்த்திங்கன்னா ஒரு பழ வகையை சார்ந்தது, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க சிறுமலை மலை வாழை. அடுத்து ஏத்தமொழி பார்த்திங்க அப்படின்னா தேங்காய்க்கு ஃபேமஸான ஒரு இடம் ஓகேவா, அங்கே விளையக்கூடிய அந்த தேங்காய்க்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஏத்தமொழி ஏத்தமொழி அந்த தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா மிக அளவில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏத்தமொழியில் என்னப்பா தேங்காய். அடுத்து கன்னியாகுமரியில் விளையக்கூடிய அந்த மட்டி வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இப்போ ரீசெண்டாக 2023 தான் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்தாங்க ஓகேவா. இந்த 16 பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது, ஆனால் இப்போ இனிமேல் கொடுக்க போகிற அந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இல்லை ஓகேவா. அதுக்கான ஃபுல் PDF வந்து நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள வேறு நாடுகளுக்கும் இந்த புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்குது, அதை PDF வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. அதாவது அது வந்து ஆங்கிலத்தில் மட்டும் தான் இருக்குது, தமிழில் இல்லை ஓகேவா, நான் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க. அப்போ கன்னியாகுமரி விளையக்கூடிய அந்த மட்டி வாழைப்பழத்துக்கும் மற்றும் அங்கே விளையக்கூடிய இன்னொரு பொருளான கிராம்பு, நம்ம வாசனைக்கு பயன்படுத்தோம் இல்லையா கிராம்பு, அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் மட்டி வாழை மற்றும் கிராம்பு ஓகேவா. அடுத்து வீரவநல்லூரில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சேலை செடிபுட்டா சேலைன்னு சொல்கிறாங்க, அந்த சேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2023 தான் கொடுத்தாங்க. இந்த வீரவநல்லூர் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஓகேவா. அந்த ஊரில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செடிபுட்டா சேலை அப்படிங்கிற சேலை உற்பத்தி ஆகுது, அதுக்கு ரீசெண்டாக இந்த புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. அப்போ வீரவநல்லூர் என்னதுப்பா செடிபுட்டா சேலை. அடுத்து கொடைக்கானலில் உற்பத்தி ஆகக்கூடிய மலைப்பூண்டு, இந்த மலைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் மட்டும்தான் விளையும், அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இது கொடுக்குறாங்க, என்ன புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க. எங்கே கொடைக்கானல் விளையக்கூடிய மலைப்பூண்டு, நம்ம சாதாரண நாட்டுப்பூண்டுகளை விட இது வந்து அளவில் பெருசாக இருக்கும் ஓகேவா. அதுதான் என்னது மலைப்பூண்டு, எங்கே கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா, கொடைக்கானல் என்னது மலைப்பூண்டு. அடுத்து பாருங்கள் அப்படின்னா பழனி, பழனினால என்னது நம்ம நேரம் என்னது பஞ்சாமிர்தம், அந்த பழனியில் உற்பத்தியாகி விற்பனை செய்யக்கூடிய அந்த பஞ்சாமிர்தத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பழனினா என்னது பஞ்சாமிர்தம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல், திண்டுக்கல்ல உற்பத்தி செய்யக்கூடிய பூட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் திண்டுக்கல் எதுக்கு ஃபேமஸ், பூட்டு. அந்த பூட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ திண்டுக்கல் பூட்டு. அடுத்து சிறுவில்லிபுத்தூரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஒரு சிறப்பான பொருளும் கூட பால்கோவா, அந்த சிறுவில்லிபுத்தூர் பால்கோவாக்காவுக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 2022 நினைக்கிறேன் அந்த புவிசார் குறியீடை வழங்கினாங்க. அப்போ சிறுவில்லிபுத்தூர்னா என்னது பால்கோவா, அங்கே உற்பத்தியாக கூட அந்த பால்கோவாக்கும் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. சிறுவில்லிபுத்தூர் எங்கே போகிறோம்,
விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வரும். ஓகேவா, அடுத்து அதே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோவில்பட்டி ஊருக்கு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய்க்காக அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. கோவில்பட்டி அந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த புவிசார் குறியீடை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ கோவில்பட்டி கடலை மிட்டாய், சிறுவில்லிபுத்தூர், பால்கோவா. அடுத்து கருப்பூர் அப்படிங்கிற ஊரில் உற்பத்தியாகக்கூடிய வரையக்கூடிய அந்த கலாம்கரி ஓவியங்களுக்கும் அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த கருப்பூர் அப்படிங்கிறது என்ன டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு தெரியலை, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போது கருப்பூர்னா என்னது, கலாம்கரி ஓவியங்கள். அடுத்து அரும்பாவூர், ஓகேவா, அதுவும் எந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும் எனக்கு தெரியலை, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரும்பாவூரில் அந்த செய்யக்கூடிய அந்த மர திருப்பங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. மர சிற்பங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மரத்திலே பார்த்திங்க அப்படின்னா தெய்வங்களுடைய சிலைகள், அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள், இந்த மாதிரி டிசைனுங்கள்லாம் செதுக்கி கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊர் அரும்பாவூர் மர சிற்பங்கள், இது எந்த டிஸ்ட்ரிக்னு தெரியல, யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து நரசிங்கம்பட்டியில் செய்யக்கூடிய நாதஸ்வரம், நாதஸ்வரம் பார்த்திங்க அப்படின்னா ஆச்சாமரம் அப்படிங்கிற மரத்தில் செய்வாங்க. ஸோ அதுக்கு ஃபேமஸான ஊர் தான் இந்த நரசிங்கம்பட்டி. அந்த ஊரில் செய்யக்கூடிய நாதஸ்வரங்களுக்கு இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேவா, நரசிங்கம்பட்டியும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு தெரியல, யாருக்கும் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, ஸோ அப்போ நாதஸ்வரம் எங்கே, நரசிங்கம்பட்டி. அடுத்து ராமநாதபுரத்தில் விளையக்கூடிய முண்டு மிளகாய் அப்படின்னு ஒரு மிளகாய் இருக்குது, அந்த மிளகாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ ராமநாதபுரத்தில் விளையக்கூடிய முண்டு மிளகாய், ஓகேவா, அப்போ முண்டு மிளகாய் எங்கே புவிசார் குறியீடு பெற்றது, ராமநாதபுரம். அடுத்து வேலூரில் விளையக்கூடிய ஸ்பைனி கத்தரிக்காய் அப்படிங்கிற ஒரு கத்தரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2022 அப்புறம் வழங்கப்பட்டது. ஓகேவா, ஸோ 2019 தான் ஸ்கூல் புக்கு சிலபஸ் மாறிச்சு. ஸோ அதிலிருந்து இப்போ மாற்றலை, ஒரு 16 மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா புக்கில் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஓகேவா, இது போகாமே அந்த ஒரிஜினல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஜிஐ டேக்னுடைய அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கப்பட்ட PDFலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான், நீங்கள் நம்பி படிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போது வேலூரில் விளையக்கூடிய அந்த ஸ்பைனி கத்தரிக்காவுக்கும் என்னது கொடுக்குறாங்க, இந்த புவிசார் குறியீடை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மயிலாடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த மயிலாடி கிராமம். இங்கே செய்யப்படுற அந்த கற்சிற்பங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய சிலைகள், அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தலைவர்கள் யார் வேணால் அதுக்குடைய சிலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கற்சிற்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. மயிலாடி, ஓகேவா, மயிலாடி எங்கே இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா, அடுத்து மணப்பாறை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா மணப்பாறைனா ஃபேமஸ் என்னப்பா, முறுக்கு. ஓகேவா, அந்த மணப்பாறையில் உற்பத்தி செய்யக்கூடிய முறுக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து சென்னையிலேருந்து நெல்லைக்கோ அல்லது தென்காசிக்கோ வந்தீங்க அப்படின்னா அந்த மணப்பாறை நிப்பாட்டிருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முறுக்கு விற்பாங்க. ஓகேவா, ஸோ அது ஒரிஜினல் என்னென்னு தெரியல, இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு போகிற நல்லாயிருக்கும். அப்போ மணப்பாறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறுக்குக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஊட்டியில் அந்த செய்யப்படுற ஒரு வர்க்கி, ஓகேவா, அந்த வர்க்கிக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அந்த வர்க்கி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் ஸ்பெஷலாக கிடைக்கும், அந்த வர்க்கிக்கு என்னது புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மானாமதுரையில் செய்யக்கூடிய மண் பாண்டங்களுக்கும் என்னது அந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, சிவகங்கை மானாமதுரை, மானாமதுரையில் உற்பத்தியாக மண் பாண்டங்கள் ரொம்ப சிறப்பானது, அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தைக்கால் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எங்கேருந்து தெரியல, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஓகேவா, தைக்கால் நான் நெட்டில் போட்டு பார்த்தேன், தைக்கால் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டா இல்லை நாகப்பட்டினம், ஓகேவா, நாகை டிஸ்ட்ரிக்டில் வந்துச்சு தைக்கால். அங்கே பார்த்திங்க அப்படின்னா பிரம்பு அந்த ஒரு தாவரம், ஓகேவா, பிரம்பு அப்படிங்கிற ஒரு தாவரம், அதில் செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெரிய பெரிய வீடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பால்கனியில் அந்த தொங்க விட்டுருப்பாங்க, ஒரு சங்கிலி போட்டு பிரம்பால் செய்யப்பட்ட ஒரு சேர் வந்து தொங்க விட்டுருப்பாங்க, அதில் உட்காந்துட்டு புக் படிப்பாங்க, டீ குடிப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி சேர் இருக்கு இல்லையா, அது செய்யக்கூடிய அந்த இதுதான் இது ஃபேமஸு. அந்த பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டமாக வேலூரானு தெரியல, ஸோ கன்ஃபார்ம் நெட்டில் சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஆத்தூர், இந்த ஆத்தூர் எந்த ஆத்தூர்னு தெரியல, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது, அந்த ஆத்தூரா இல்லை வேறு எங்கே கூடிய ஆத்தூரான்னு தெரியல. அங்கு விளையக்கூடிய வெற்றிலைக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2023 தான் கொடுத்துருப்பாங்க. ஆத்தூர் வெற்றிலை, இந்த வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கம்பம், தேனி மாவட்டத்தில் கூடிய ஒரு ஊர், அங்கே விளையக்கூடிய பன்னீர் திராட்சைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கம்பம், பன்னீர், திராட்சை, ஓகேவா, மறந்துடக்கூடாது. இதுவுமே இப்போ ரீசெண்டாக தான் விட்டுருந்தாங்க, 2023 தான் அந்த புவிசார் குறியீடை வழங்கினாங்க. அடுத்து நெகமம், நெகமம் எங்கே இருக்குது, எந்த ஊரும் தெரியல. ஓகேவா, அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காட்டன் சேலைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ நெகமம்னா என்னது, காட்டன் சேலைகள்.
அடுத்து சோழவந்தானம் அந்த பகுதியில் விளையக்கூடிய வெற்றிலைக்கும் ஒரு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் எனது ஆத்தூர் வெற்றிலை அதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோழவந்தானில் விளையக்கூடிய அந்த வெற்றிலைக்கும் எனது இந்த புவிசார் குறியீடை வழங்கியிருக்காங்க. ஸோ அப்போ வெற்றிலை ரெண்டுக்கு வருது, மறந்துடக்கூடாது. சோழவந்தானுக்கும் கொடுத்துருக்குறாங்க, ஆத்தூருக்கும் கொடுத்துருக்காங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதாவது கேரளா தமிழக எல்லை. ஓகேவா? மார்த்தாண்டம் அங்கே உற்பத்தி ஆகிற அந்த தேனுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தேனுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்த்தாண்டம்னா தேன். ஓகேவா? அடுத்து விருப்பாட்சி, அங்கே விளையக்கூடிய ஒரு வகையான அந்த மலை வாழைக்கு. ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ மலை வாழை ரெண்டு இடத்துல வருது அப்படின்னா, மேல் ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், சிறுமலை. இந்த சிறுமலையில் விளையக்கூடிய அந்த மலை வாழைக்கும் அந்த விருப்பாட்சியில் விளையக்கூடிய அந்த மலை வாழைக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வெற்றிலை ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க, மலை வாழை ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க, மட்டி வாழை வேறு. மட்டி வாழைங்கிறது எங்கே? கன்னியாகுமரியில். ஓகேவா? அடுத்து செட்டிநாடு எனது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதியில் ஒட்டிய பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சொல்லலாம். ஓகேவா? அந்த பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய ஓலைப்பெட்டிகள், அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? கலர் கலராக பின்னுவாங்க. ஓகேவா? அந்த ஓலைப்பெட்டிகள் அந்த செட்டிநாடு சுற்றிய பகுதிகளில், அந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஒட்டிய பகுதிகளில் ஃபேமஸ். அதனால் எனது புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி. ஓகேவா? இப்போ புதுசாக பிரித்த ஒரு மாவட்டம், அங்கு செய்யப்படுற அந்த மரத்திருப்பங்களும் எனது ரொம்ப ஃபேமஸ். அதுக்காக அதுக்கும் எனது அந்த புவிசார் குறியீடை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி மேலே ஒன்று பார்த்தோம், மரச்சிற்பங்கள் எங்கே? அரும்பாவூரா? அரும்பாவூர் நினைக்கிறேன். ஓகேவா? அரும்பாவூரா என்ன ஊர் அது? அரும்பாவூர் தான். அரும்பாவூரில் எனக்கு கொடுக்குறாங்க, மரச்சிற்பங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, கள்ளக்குறிச்சிக்கும் அந்த மரச்சிற்பங்களுக்கான புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக ஒரு 41 புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. இந்த PDF வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த வீடியோ ஒரு 1K வியூஸ் போன அப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. டவுன்லோட் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் இந்த பிசி எக்ஸாம் கேட்கலாம்ப்பா. இதில் வந்து ஒரு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இல்லை, பொறுத்துக்க மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் போலீஸ் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த 41 அந்த புவிசார் குறியீடுகளை படிக்காமல் போயிடாதீங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.